கோவை ஆர்எஸ் புரத்தைச் சேர்ந்தவர் ஓவியர் ஜெயவேலு. 90களில் இவர் வரைந்த கட்டவுட் ஓவியங்கள் பட்டி தொட்டி எங்கும் பிரபலம். ரஜினி கமல் ரசிகர்கள் இவர் வரைந்த கட்டவுட்டுகளை கொண்டாடினர். ஃப்ளக்ஸ் கலாச்சாரத்தால் நிலைமை தலைகீழாக மாறினாலும் ஓவிய பயிற்சி வகுப்பு துவங்கி தன்னை நிலைநாட்டி கொண்டார். கோவிட் அனைவரது வாழ்க்கையையும் புரட்டி போட்டது. அதிலிருந்தும் தன்னை தக்க வைத்துக் கொண்டதாக கூறுகிறார் ஓவியர் ஜெயவேலு. கொரோனாக்கு முன் பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டு இருந்ததுங்க, நல்லா போயிட்டு இருந்தது. 4 பிரான்ச்லேயும் நல்லா ஸ்டூடெண்ட்டு எல்லாம் அந்த அளவுக்கு போயிட்டு இருந்தது. இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. யாருமே வீட்டு விட்டு வர முடியல. மறுபடியும் வந்து அந்த இதான மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப ஆயிடுச்சுங்க. அப்புறம் எல்லா கடைகள் எல்லாம் சென்ட்ரல் க்ளோஸ்லேயே இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரே இதாக இருந்தது. நீ மறுபடியும் இது ஓப்பன் ஆகுமோ, இன்னும் எவ்வளோ வருஷம் ஆகுமோ, டிவி டெய்லி பார்த்தோம்னா இது ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது, மறுபடியும் லாக்டவுன் வருதுன்னு சொன்னங்காடிக்கு நீ எல்லாமே கடை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிச்சோம். அதுக்கப்புறம் முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸுன்ட்டு ஒன்று வந்து நமக்கு இந்த ஆன்லைன் இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் இது நம்ம ட்ராயிங் தான், ஆன்லைன் கிளாஸுன்னு எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது மனைவி மிஸ்ஸஸ் தான் சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஆன்லைன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ டிராயிங்கு எல்லா சாதாரண டீச்சர்ஸ் டியூஷனே வந்து ஆன்லைனில் தான் எடுக்கிறாங்க. நம்மளும் ஆன்லைனுக்கு போனால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து ஆன்லைன்லாம் எப்படி எடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து இது தான் இவ்வளோதான் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்டே சில பேர் வந்து நீங்கள் ஆன்லைனில் எடுங்க, நீங்கள் ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் டச்சு விட்டுருச்சு, ஆன்லைனில் எடுங்கன்னு சொன்ன உடனே சரி கொஞ்சம் ஆன்லைனில் ஆரம்பித்தோம். ஆரம்பித்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களுடைய ஹெல்ப் தாங்க. எப்படி எடுக்கிறது அவங்க எடுத்து ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, நேரில் வர்றது காட்டில் இது நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு பேட்சுக்கு வந்து 4 பேர் 3 பேர் தான் வச்ச எடுக்கும் எடுக்கும் ஏன்னா இது அப்படி தான் எடுக்க முடியும். ஒருத்தர் நல்லா பண்ணுவாங்க, ஒருத்தர் நல்லா பண்ண மாட்டான், 4 பேர் 3 பேர் 4 பேர் தான். இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் நேரில் காட்டிலும் இப்போ ஆன்லைன் எங்களுக்கு ரொம்ப புரியுது, ஏன்னா ஜூம் பண்ணி ஒவ்வொரு இடமும் ஜூம் பண்ணி எடுக்கங்காட்டி ரொம்ப புரியுது அப்படின்னாங்க. இது இங்கே மாத்திரம் வர ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எடுத்துட்டோம், கரெக்டாக பிடிச்சிட்டோம், நீ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 10 வருஷமாக வச்சு நடத்திட்டு இருக்கிறனால இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் இன்றைக்கி வெளிநாட்டில் எல்லாம் போய் செட்டில் ஆகிட்டாங்க. பெரிய பெரிய மாஸ் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் வந்து மேரேஜ் ஆகி அவங்களுக்கு கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணேன், இந்த மாதிரி நான் வந்து ஆன்லைனில் ஆரம்பிச்சிருக்கிறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே ஆன்லைனில் சார் ரொம்ப சந்தோஷம், நம்ம வந்து அன்னைக்கு பண்ணினது தான் இப்போ எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு அவங்க வர ஆரம்பித்தாங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1 ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் தான் வந்தாங்க. இது அவங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது மெயினான நாடு எந்தெந்த நாடுன்னு நம்ம நினைக்கிறோமோ எல்லா பக்கம் இருந்து நிறையா வந்துட்டாங்க. அதாவது ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் நியூயார்க்கு எல்லா பக்கமும் ஸ்டூடெண்ட் நிறையா இப்போ ஆன்லைனும் ஃபுல் சக்ஸஸாக போயிட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து டைம் இல்லை, இப்போ ஆன்லைனுக்கு எல்லாம் வந்துட்டாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கலர் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் கிளாஸு ஃபாரினில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ல எல்லாம் அவங்களுடைய படத்தை பார்க்கும்போது அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, இந்த கலர் எப்படி வந்து என்ன கலரு வச்சு மிக்சிங் பண்ணுறீங்க, இந்த கலர்லாம் இங்கே அலௌடே இல்லை, நீங்கள் வந்து அங்கே வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னவங்களாம் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த கலரை வாங்கி அந்த ஸ்கூலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை கையில் கொண்டு ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் எந்த சூழ்நிலையும் சமாளித்து ஜெயிக்க முடியும் என்கிறார் ஜெயவேலு. ரொம்ப டென்ஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஓவியம்ங்கிறது வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அப்புறம் ரெண்டாவது இந்த ஓவியத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா அது குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் இதுக்குள்ளே கொஞ்சம் அப்படி நுழைஞ்சிட்டாங்கன்னா அவங்களோட உலகமே ஒரு தனி உலகமாக இருக்கும். அவங்க என்ன நேரம் பார்த்தாலும் அவங்க சாதாரணமாக அவங்க என்ன இவ்வளோ நேரம் உட்காந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க என்ன அப்படின்னு நம்மளுக்கு அப்படி தெரிஞ்சாலும் அவங்க வந்து அதனுடைய இதே ஒரு தனியாக ஒரு வேர்ல்டு இருக்கும், ஒரு அமைதி, ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்டு எல்லாமே அதில் இருக்குங்க. அது வந்து யாருனாலையும் நம்ம ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே வந்துடும் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து கிரியேட்டிவிட்டி மைண்டுங்கிறது எல்லாமே கொஞ்சம் கம்மி தான். ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அதை தான் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு தோண மாட்டேங்குது. அந்த மாதிரி என்ன தெரியல. இன்றைக்கி நீ செல்ஃபோனு எல்லாமே அந்த மூளையை வந்து சுருக்கி விட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்க இப்போ இது வந்து கிரியேட்டிவிட்டி மைண்ட். இப்போ வந்து நம்ம பார்க்குற காட்சி அதே காட்சியை குழந்தைகள் வேறு விதமாக பார்க்கும். இப்போது ஒரு அனிமேஷன் படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா படிக்கிறாங்கன்னா அவங்களோட கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கண்ணோட்டம் வேறையாக இருக்கும்.
அப்போ வந்து இந்த டிராயிங் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படின்னு கேட்டோம்னா இப்போது காலேஜில் வந்து ஒரு டெப்த்தில் சொல்லி கொடுப்பாங்க, இது இப்போ இது பண்ணினீங்கன்னா இது வந்து மார்க் இவ்வளோன்னு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வெளி அனுபவம் இருக்குது, அந்த அனுபவம் வந்து அங்கே என்ன தான் பாஸ் ஆகி வந்தாலும் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் தான் அவங்கள கொண்டுட்டு வர்றது. யாரும் பண்ணாதது ஒரு பில்டிங், ஒரு இன்ஜினியரிங் யாரும் பண்ணாதது அவங்க டிசைன் பண்ணி அவங்க தனியாக வந்து பண்ணினா தான் அவங்க வின் பண்ண முடியும். அவங்களுக்கு அப்புறமும் அந்த இடத்த நிவர்த்தி பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் வரணும். ரெண்டாவது, அது எவ்வளவு செலவு பண்ணினாலும் அந்த கிரியேட்டிவிட்டி மூலையில் செய்கிறவங்களுக்கு வந்து இணையாகாது. இன்றைக்கி நம்ம கைத்தட்டி எத்தனையோ பேரை நம்ம வந்து பார்க்குறோம், ரசிக்கிறோம். அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செஞ்சதை இன்னொருத்தர் செய்கிறதில்ல. அவங்க செஞ்சதே நம்ம செய்யணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க முடியும். அவங்க செய்கிறதுக்கு இருக்கலாம், அதை காட்டிலும் ஒரு புதுமையை நம்ம வேறு ஒரு செஞ்சால் தான் ஜனங்களை நம்ம பார்க்க வைக்க முடியும். அந்த மாதிரி இங்கில வந்து கிரியேட்டிவிட்டி மைண்ட் நல்லாயிருக்கு, ரசனை நிறையா இருக்குது. இப்போ மற்றவங்க செய்கிற வேலையை காட்டிலும் டிராயிங் நாலேஜ் இருக்கிறவங்க வந்து நல்லா அழகாக பண்ணுவாங்க. இப்போ பில்டிங்கே கட்டினாலும் இன்ஜினியரிங் படிக்க அழகாக இருக்கும், அதனால வந்து அவங்க வந்து லைஃப்பில் கண்டிப்பாக முன்னேறிடுவாங்க.